அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். தன நான் அத பாக்க போலனா அது செத்துறோம். ஏய் போடா நீ செத்து போடுடா. பரவல்ல. அடிங்க செருப்பால் பாணங்கட்டவன. உம்பளைக்காக சாவறதுக்கு ஆடவன நான் வளத்தேன். கம்மனாட்டி. இப்போ என்ன நீயே வளத்து நீயே கொல்லணும். அதன வாச எல்லாரும் உனக்காக சாவணும். உனக்கு கோவம் வரும்போது எல்லாரும் அடிச்சு போறதுக்காக நீ சோறு போட்டு வளக்குற. சோறு போட்டு வளர்த்து உருட்டியே பேசுறியா? சீ கோயந்தா அண்ணா, ஏண்டா நல்லது சொன்னா எவனுமே கேட்க மாட்டானோ? பாழுமொழியில தள்ளுறவனதான் நம்புறன்றானோ? என்னடா உலகம் இது? அந்த பேபி பைய சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்னா கடைசியா கோச்சிட்டு போனா அவன் கதை முடிஞ்சது. இந்த மாதேஷ் பையனை பச்சை புள்ள நினைச்சிட்டு இருந்தேன். இவன் ஒரு பிள்ளைக்கு புள்ள கொடுத்துட்டு வந்து நிக்கிறான். போ அதோட ஆபத்துன்னு சொன்னா அவனுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இவன் சாவறன்றான். விடுனா போகட்டும். இவனை வச்சிருந்தா நம்மளுக்கு தான் இம்சை. காதலு கண்ணை மறைக்குது. அவன் தலையெழுத்த அப்படின்னா நாம என்னென்ன செய்ய முடியும்? இப்பவே இவங்கனக்கே ஒரு தடவை தலை குளிச்சிருவோம். நீ வேணாம் போலாம். உன் பொண்ணு வந்திருக்கு. கூட்டிட்டு போயா. யோ விலங்க ஊத்துடியா. இந்த
சாப்பிடுற கண்ணே, சாப்பிடுற சாமி. நான் உனக்கு இதுவரைக்கும் சோறு ஊட்டதே இல்லடா. சாப்பிடுற சாமி. ஆயா என்னை பத்தி சொல்லியிருக்காங்களா? ஏன் சாமி பேசவே மாட்டேங்கிற? சாப்பிடு. போதும் பேனா. சரி, நான் எதுக்குமே உன்னை கட்டாயப்படுத்தலடா. பாட்டி என்னை பத்தி சொல்லியிருக்காங்களா? எதுவும் சொல்லல. நான் அம்மாடா சாமி. நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணிருக்கேன் தெரியலையே. ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಕು. ಹದಿನೆಂಟು ಇಪ್ಪತ್ನಾಲ್ಕು ಇಪ್ಪತ್ತಿಮೂರು ಮೂವತ್ತೆರಡು ಕಿರಿಯ ಮಾಡ. ಏ ಮಟ್ಯ ಬರಲಿ, ಬಾರನ್ ಹೇಳ್ತಾ ಏನ್ ನೋಡ್ತೀಯ? ಏನ್ ನೋಡ್ತೀಯ? ಹತ್ರ ಬಾ. ಇಪ್ಪತ್ತು. ஐயா, ஏன் அளவு எடுக்கிறீங்க? ஏன் தலைப்பாரு? இப்பத்தி நாலுக்கு இப்பத்தி நாலுக்கு இப்பத்தாறு நலவத்து ஐ கொஞ்சம் போடலி என்ன பாடா பாபா பாரா நில நில ಇಪ್ಪತ್ತು ಇಪ್ಪತ್ತೈದು
புதுசா இங்க வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க, அளவெடுக்கிறது எதுக்கு தெரியுமா? வீரப்பா ஆளுங்க போடுற டிரெஸ் தச்சு போட்டு விட்டு உங்களை கூட்டிட்டு போய் காட்டுல வச்சு சுட்டு கொல்லணும். சித்ரா சுமதி ரெண்டு பேரும் வாங்கடி வாங்கடி சீக்கிரம் வாங்கடி ஜல்தி நோட்டாதில் ஆளு இருந்தால சொல்லுமா வாங்கடி அண்ணன் போட்டு வரீங்களா ஐயா கோபுரத்தில் இப்படி பண்ணது வீரப்பங்குடைய அவன் ஆளுங்களோடய படுத்த இந்த அவசரிய போய் யாரையா தொட்டது? இந்த அவசரிய தொல்லமையா? ஏய் கையில் படிங்க, கூட்ட வர மாட்டியா? வீரப்பன் கூட தான் படுப்பியா? எங்க கூட படுக்க மாட்டியா? ஏண்டி எங்க இடத்துக்கு வந்து எங்க ஆளுங்களே தப்பா பேசுறியா? எங்களை விட்டுறங்க ஐயா. ஏய் வா வாடி, இவ்வளவு அம்மனமாக்குங்க, இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து ரசிக்கட்டும். சரி இங்க வேணாம், எல்லாரும் பாக்குறதுனால உனக்கு கூச்சமா இருக்கும். யோ இவளை இந்த ரூமை கூட்டு போங்கயா, நான் வரும்போது இவளுங்க ரெண்டு பேரும் அம்மனமா இருக்கணும். ஒரு பொம்பளை தான் சொல்ல முடியாததான் சொல்றேங்க ஐயா. ஐயோ தீட்ட அடிச்சுங்க ஐயா, ரத்தம் போறது என்ன நிக்கலங்க ஐயா. ஐயோ எங்களை விட்டுடுங்க சாமி, எங்களை விட்டுடுங்க சாமி, எங்களை விட்டுடுங்க சாமி, தீட்ட அடிச்சு சாமி, எங்களை விட்டுடுங்க. அங்க இருக்கிற மாதேஸ்வர அவன் தான் சாமி, நான் ஆ சாமி. ஏய் கரெக்டு ஓகே, ஓ கரெக்டு. நான் முதல்ல போறேன், நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் போகணும். சரிங்க, அது வரைக்கும் இங்கே இருங்க. உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா இங்க ஒருத்தி பிடிச்சுக்கங்க. என் பேர் அருள்தாஸ், ஈரோடு மாவட்டம் சின்னப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்தவன். நான் வந்து ஒரு கருப்புக்கல் குவாரியில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். இரண்டு ஜீப்களில் கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையை சேர்ந்த காவலர்கள் மற்றும் உயரதிகாரிகள் என்னுடைய வீட்டுக்கு வந்தனர். வலுக்கட்டாயமாக என்னை ஜீப்பில் ஏற்றி நேரம் மேட்ரு கொண்டு வந்தாங்க. மேட்ருலேருந்து இரவு 12 மணிக்கு எம்எம்எல்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எம்எம்எல்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 10 பேர் தங்கக்கூடிய ரூமில் போட்டு என்னை தள்ளி விட்டாங்க, உள்ளே தள்ளி விட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த 10 பேருக்கு பதிலாக 21 பேர் நின்றுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. இரவு நானும் கொஞ்சம் நேரம் இரவு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படி கச்சவத்தை பிடிச்சி தூங்கி கொஞ்சம் நேரம் தூங்கினேன். காலையில் ஒரு 5-6 மணி இருக்கும், இவனை வந்து ஒர்க் ஷாப் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க.
அதாவது அந்த ஒர்க் ஷாப்புங்கிறது ரெண்டு ரூமாக தடுக்கப்பட்டிருக்குது. ஒரு ரூமில் வந்து நிறைய பேர், அதாவது ஒரு 30 பேர் தான் இருக்கக்கூடிய ரூமில் ஒரு 60 பேர் இருந்தாங்க. இந்த பக்கம் ரூமில் வந்து அந்த அதிரடிப்படையினுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய பேர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், குமாரசாமி சித்தமல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த அதிகாரிகள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோடனே என்னன்னு சொன்னாங்க, பட்டை பிச்சரா அப்படின்னாங்க, துணியெல்லாம் கழட்டுற அப்படின்னு. நான் எல்லா துணி கழட்டிட்டேன். அப்புறம் ஜட்டி மட்டும் போட்டிருந்தேன், ஜட்டியும் கழட்டுற அப்படின்னாங்க. சரி, நான் ஜட்டி கழட்டிட்டேன். உனக்கு வீரப்பனை தெரியுமா அப்படின்னு, அப்படி தெரியாது அப்படின்னு. வீரப்பனுக்கு நீங்கள் எவ்வளோ வெடி மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து வெடி மருந்து எதுவும் கொடுக்கலைங்க, கட்டுறா அவன் காலை அப்படின்னாங்க. இந்த ரெண்டு காலையும் கட்டிட்டாங்க, கட்டி இந்த கையும் பின்னாடி கட்டிட்டாங்க. கட்டி மேலே வந்து அந்தரகத்தில் அப்படியே சேர்ந்து நானுங்க. காதில் ரெண்டு இதுலேயும் கிளிப்பை மாட்டி கரண்ட்டு கொடுத்துட்டாங்க. கரண்ட்டு கொடுத்தோன்னே எனக்கு மூக்கில் வாயிலெல்லாம் பூரா ரத்தம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ரத்தம் இருக்கும். அப்படியே வந்து துவஞ்சி போய் இருந்ததும் எனக்கு ஒரு அரை மாதிரிக்கு ஆயிடுச்சு. சரி, இறக்கி விட்டுருங்களா, செத்து போயிடுவானாட்ருக்கு அப்படின்ட்டு இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு உடனே என்ன பண்ணாங்க, காலை நீட்டு சொன்னாங்க. காலை நீட்டு விட்டு இதில் ஒருத்தர் ஏறி நின்றுட்டான், இதில் ஒருத்தர் ஏறி நின்றுட்டான். உச்சந்தலை மயத்தை வந்து ஒருத்தர் இழுத்து பிடிச்சிட்டாங்க, ஒரு லாட்டி எடுத்தாங்க. காலில் அந்த தட்டி முறிகிற வரைக்கும் என்ன அடித்தாங்க. அடிச்சுட்டு என்னால் எந்திரா அப்படின்னாங்க. என்னால் எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ரணம் காலில் உள்ளங்காலில். அப்படியே எந்திரிச்சு நிற்கும்போது ஒன்றுமே எனக்கு ஒன்றுமே கண்ணெல்லாம் அப்படியே மங்கனமாக ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஜன்னல் இருந்துருக்குது, அதை பிடிச்சிட்டு அப்படியே நிற்க சொன்னாங்க, நின்று எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. அதனால் உட்காந்து கூட எந்திரிக்கிற அளவுக்கு என்கிட்ட சத்து இல்லை. அப்புறம் சரின்ட்டு அந்த அது முத நாள் வந்து அந்த இதோடு முடிஞ்சுங்க. ரெண்டாவது நாள் மறுபடியும் என்ன பண்ணேன், ரெண்டாவது நாள் மறுபடியும் டாய்லெட் போய்ட்டு அப்படின்னு. அங்கே எப்படின்னா டாய்லெட்டுக்கு போய்ட்டு அப்படின்னா உடனே கரண்ட்டு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஒன்றுக்கு மோசமாக ஆகிடுங்க அந்த கரண்ட்டு கொடுக்கும்போது. அப்படியே போகிறேன் நிர்வாணமாக, இங்கே எல்லாம் கழட்டி போட்டு எல்லாம் நிர்வாணமாக போனேன். போனோன்னா அங்கே ஒரு பெண் நிர்வாணமாக இருக்கிறப்படி ஒரு ஆண் நிர்வாணமாக இருக்கு.